L.L. Maniyamme Institute of Science and Technology, Tanjavur. B.Tech ECE with specialization in AI and ML and Robotics and Industrial Automation. Cinema Odan Viewers, வணக்கம். இந்த வாரம் நாம் பார்க்க போற அடுத்த திரைப்படம் பஃபூன். பஃபூனோட நம்ம வந்து இந்த சர்க்கஸ் அந்த மாதிரி கதையெல்லாம் இருக்கணும், பட் கூத்து கலைஞர்கள் பத்திய ஒரு கதையாகவும் இருக்கு, ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரியும் படம் போகுது. இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் வந்து தயாரிச்சிருக்காரு. அவருடைய உதவி இயக்குனராக இருந்த அசோக் வீரப்பன் அப்படிங்கிறவர் முதல் முறையாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. வைபவ், அனகா, ஜோஜு ஜார்ஜ் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. ஆடுகிரம் நரேன், அப்புறம் வந்து மூணார் ரமேஷ் உள்ளிட்ட பலர் வந்து இதில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்ப்போம். படத்தோட ஒன்லைன் அப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு அந்த அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த கரகட்டக்கரன் கோஷ்டி மாதிரி இவங்க தான் வாழையடி வாழையாக வைபவ் ஃபேமிலி தான் வந்து கூத்து கட்டுறாங்க. அப்போது அந்த பிஸ்னஸ்ங்கிறது வந்து நலிவடைஞ்சிட்டே வருது. அடுத்தடுத்து யாரும் பெருசாக இப்போலாம் பார்க்கவும் வர்றதில்ல. அரசியல் கட்சிக்காரங்கள், சினிமாக்காரங்க அவங்கள வச்செல்லாம் பாட சொல்கிறாங்க அப்படிங்கிற இழுக்கு வருது. தாரத்தப்பட்டையில் வர ஃபாதர் மாதிரி இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வைபவோட அப்பா ஒரு பக்கம் கோச்சிட்டு போயிடுறாப்புல. அப்புறம் வைபவ் அதெல்லாம் ஜாலியாக பாடிட்டு இருக்காப்புல. ஸ்டில்லு நாங்கள்லாம் எவ்வளோ காசு பார்க்கலாம் எங்களோட டேலண்ட்டுக்கு, இப்போ போய் போய் இதில் சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் தகாத வழிகளில் செல்ல முற்படுகிறார். அரசியல்வாதிகளுக்கு வந்து அவங்க கேட்குற சில விஷயங்களை செஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் ஒரு சிக்கல் வருது, அந்த சிக்கலில் ட்ராப் ஆக ஆரம்பிக்கிறாரு. இவர் இவரோட ஃப்ரெண்டான ஆத்தங்குடி இளையராஜா ரெண்டு பேருமே வந்து போலீஸ் துரத்துது, ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் துரத்துறாங்க. அந்த துரத்தல்களுக்கெல்லாம் நடுவில் ஒரு பக்கம் மண்டபத்தில் இருக்கக்கூடிய மக்கள், தமிழீழம், அந்த மக்களுக்கு இருக்க பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய கிளைக்கதைகள். அந்த கிளைக்கதைகள்லாம் தாண்டி நமக்கு வந்து எண்ட் ஆஃப் த ப்ராடக்டாக உள்ளமா சுருள் முடி வச்சுட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் வந்து கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ்னு ஓரளவுக்கு இவங்க ஏன் துரத்துறாங்க, யார் அந்த தனபாலு அப்படின்னு ஒரு கேள்வி, ப்ளஸ் இவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த பஃபூன் திரைப்படம். கூத்து கலைஞர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஸ்டில் மாறி வரும் சூழலுக்கு ஏற்ப கூத்துக்கலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய அளவில் ரீச் ஆக மாட்டேங்குது. கரகாட்டக்காரன் படம் வந்தப்பயே வந்து யாரும் பெருசாங்களெல்லாம் உள்ளூர்காரங்களை மதிக்கிறது இல்லைன்னா பேசிகிட்டு இருப்பாரு. அந்த படம் வந்து ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சுங்கிறனால ஆப்வியஸ்லி அடுத்தடுத்த கட்டங்கள் போயிட்டுருக்கு. அரசியல்வாதிகளை பேச சொல்கிறாங்க, புகழ்பட சொல்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு மலிவான ஒரு நிலைக்கு வந்து கூத்துக்கலை அப்படிங்கிறது தள்ளப்படுது. அப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பிஸ்னஸ் நம்ம இதுக்கு மேலே இந்த கலையை வாழ வைக்கிறதுக்காக நாம இல்லை, நம்ம வாழணும் அப்படின்னு வைபவ் அவரோட ஃப்ரெண்டான ஆத்தங்குடி இளையராஜா ரெண்டு பேருமே கூட்டு சேர்த்துட்டு ஆடுகளம் நிறைய சொல்லக்கூடிய சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் போலீஸ் துரத்துது, ஒரு பக்கம் ஜெயபாலன் அவங்க டீமுமே துரத்துறாங்க, ஆடுகளம் நிறையனோட டீமும் துரத்துது. இதுக்கு நடுவில் ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹீரோயின் யார் அப்படின்னா வந்து மண்டபம், தமிழீழம், அங்கே இருக்கிற மக்கள், அவங்கெல்லாம் வந்து நாங்கள் புலம்பெயர்ந்து நம்ம எங்கேயாவது போகணும், அந்த மாதிரியான கிளை கதைகள் வந்து எபிசோட்லாம் வருது. இதற்கெல்லாம் தாண்டி இவங்க எல்லாத்து கண்ணிலையும் மண்ணை தூவி வைபவ் தப்பிச்சாரா இல்லையா, யார் கடைசியாக சிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பஃபூன். அந்த பஃபூன் யாரு அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. பெர்ஃபார்மன்ஸாக பார்த்தா ஆத்தங்குடி இளையராஜா படத்தில் படம் ஃபுல்லாக அவர் ரோல் வந்து பண்ணியிருக்காரு. வைபவோட நண்பனாக வராரு. வைபவம் அவரும் சேர்ந்து போடுற அந்த கூத்து உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இன்ஃபேக்ட் வைபவோடவே ஆத்தங்குடி இளையராஜா அவர் வந்து அந்த சீனில் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அந்த ஸ்டேஷன்லாம் ஒரு பாட்டு பாடுவார், அதெல்லாம் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாரு. அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி இந்த படத்தை வந்து நிறைய இடங்களில் சோர்வடையும் போதெல்லாம் கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், கிட்டத்தட்ட ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரியை விட வைபவ் ஆத்தங்குடி இளையராஜா கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. இன்னொன்று, தமிழ் சினிமாவில் இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற ரோலுக்கு வந்து ஆத்தங்குடி இளையராஜா ரொம்பவே நல்லா செட் ஆயிருந்தார். இந்த படத்தில் அவரோட டைலாக் டெலிவரியிலிருந்து, அவர் பேசுகிற ஆக்சென்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் நல்லாவே இருந்தது. நீ எந்த தளபதி, நான் சூர்யா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப சோர் இருக்காம அப்படின்னு கேட்கறதுலேருந்து எல்லா விஷயங்களுமே அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ படத்தில் நல்லா பண்ண ஒரு டீம்னா இவங்க தான். அதுக்கப்புறம் கேமியோ, எக்ஸ்டெண்டட் கேமியோவா இல்லது என்ன மாதிரியான ரோல் அப்படிங்கெல்லாம் தெரியாட்டியும் ஜோஜு ஜார்ஜ் ஒரு மிகப்பெரும் நடிகர், ஜெகமிச்சந்திரத்தில் வந்திருந்தாரு, இந்த படத்துலேயும் வந்திருக்காரு, நல்லா தான் நடிச்சிருக்காரு. ஸ்டில் அவருக்கான சீன்ஸ் அப்படிங்கிறதே வந்து வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போயிடுறாப்புல. ஆமாம், டைலாக் கூட ஜெகமிச்சந்திரன் டைலாக் தான் நினைக்கிறேன், அதே டைலாக் தான் இதுலையுமே அவர் பேச வேண்டியதாக இருக்கிறது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா இவ்வளோதான் அந்த படத்தில். படத்தோட பாசிட்டிவ் என்னன்னா, நிறைய விஷயங்களை பேச நினச்சிருக்காங்க, நிறைய முக்கியமான மெசேஜ்கள் சொல்ல ஆசைப்பட்டுதான். முக்கியமாக கூத்து கலைஞர்கள் இப்போ எப்படிலாம் துண்டாடப்படுறாங்க, அவங்களோட வாழ்வியலுக்கே அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்றதுன்னு கூட தெரியாமல் குற்றங்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த நிலைக்கு அவங்க எப்படி தள்ளப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பதிவு பண்ணியிருக்காங்க முதல் பாதியில். அதுக்கப்புறம் இலங்கை தமிழர் பிரச்சனையும் பேசுகிறேன், அவங்களோட அந்த கஷ்டங்களும் பேசுகிறேன், அவங்க வந்து புலம்பெயர்றதுக்காக என்னெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்க, அதில் இல்லீகலாக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. சில அதில் பாலிடிக்ஸாக பார்த்தா நிறையா விஷயங்கள் நம்ம கேள்வி கேட்கணும்னா, பட் அதை தாண்டி அந்த இரண்டு கதைகள் இரண்டுமே ஒரு முக்கியமான சோசியல் மீடியா சொல்கிற கதைகளை எடுத்து ஒரு படமாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல இன்டென்ஷனாக எனக்கு தெரிஞ்சுது.
சனாவோட மியூசிக் மற்ற படங்களுக்கு பண்ற மாதிரி இல்லாம இதுல கூத்துக்கலை அப்படிங்கறனால அது பேஸ்டாவே இரண்டு மூன்று பாடங்கள் பிளேஸ் பண்ணியிருக்காரு. படத்துல அது எங்கேயுமே துருத்திட்டுலாம் இல்ல, ரொம்பவே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகும் போது ஸ்டில் ரிப்பீட்டட் லிசனிங்கோ இல்ல வந்து வாவ் நான் திரும்ப திரும்ப இந்த பாட்டை கேட்கிறேன் அந்த மாதிரியான பாடல்கள் இல்லைனாலும் படத்துல அது எங்கேயுமே வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி எல்லாம் இல்ல, ரொம்பவே கேஷுவலா ஜாலியா தான் இருக்கிற மாதிரியான பாடல்களா இருந்தது. படத்துல இதெல்லாம் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் நமக்கு நிறையவே தெரிஞ்சது. ஏன்னா ஓகே இன்டென்ஷன் எல்லாமே ஃபைன், பட் அது வந்து ஸ்கிரிப்டா ஸ்க்ரீன் பிளேவாக எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத மேட்ரு. நிறைய இடங்களில் வைபவோட கேரக்டர் வந்து அப்படியே தனித்து விடப்படுறாரு, அவர் பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. இதுக்கும் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட் பண்ண ஒருத்தரமா, அப்புறம் போலீஸ் வந்து தப்பிச்சவர் அவர், பட் அவர் வந்து ஜாலியாக ஊரில் சுற்றிட்டு இருக்காரு, ஆம்புலன்ஸ் ஓட்டுறாரு, வண்டி ஓட்டுறாரு, அந்த வேலை செய்யற இந்த வேலை செய்யறாரு, மீன் பிடிக்க இதுக்கு போறாருங்கிற மாதிரி ஒரு மறு கூட வைக்கல. ஆமாம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு ஒரு டைலாக்ல அதை வந்து அந்த லாஜிக் ஃபோல உடைக்க நினச்சிருக்காங்க, பட் அது இன்னும் கிளியராக சொல்லியிருக்கலாமோ இல்லை வந்து அதுக்கு பதிலே இல்லையோ அப்படிங்கிறது தெரியல, பட் அந்த லாஜிக் வந்து ரொம்பவே பள்ளிடிச்சிருச்சு. அதே மாதிரி ஈழம் சார்ந்து நம்ம எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு அபிமானம் இருக்கும், இல்லை ஒரு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு விஷனரி இதுதான் எங்கள் நிலைப்பாடு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாகவே கார்த்திக் சுப்ராஜ் படங்களில் வந்து ஒன்று அவங்கள பாசிட்டிவாக காட்டுறது வேற, இல்லை அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு காட்டுறது வேற, அவங்க வந்து மண்டபத்திலிருந்து அந்த மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யறதுக்காக பவுடர் கடத்துறாங்க ஆரம்பிச்சு எல்லா கேஸையுமே எழுதிட்டு தான் இருக்காப்புல. லிட்ரலி இதெல்லாம் வந்து அவங்களை இன்னுமே சிக்கலில் தான் சிக்க வைக்கும். இன்ஃபேக்ட் ஜெகமேந்திரன் படத்தையுமே இந்த பிரச்சனை வந்துச்சு. லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் முன்னாடி போய் அவங்க ஒரு பாம்பிளஸ்ட் மாதிரி பண்ணிட்டு வருவாங்க. அப்பயுமே சார் நாங்கள் கஷ்டப்பட்டு இங்கெல்லாம் லண்டன் வரைக்கும் வந்திருக்கோம், உங்களோட சினிமாட்டிக் லிபர்ட்டிக்காக எங்களை சிக்க வச்சிடாதீங்க அப்படின்னு அன்றைக்கிலும் சொன்னாங்க. இந்த படத்துலையும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸ்டில் இதெல்லாமே ஒரு கிரியேட்டரோட கிரியேட்டிவ் லிபர்ட்டி. இன்னொன்று இந்த படம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் ப்ரொடக்ஷன் தான், ஸோ அவர் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ஸ்டில் இதெல்லாம் சற்று அவாய்ட் பண்ணால் அந்த மக்கள் ஏற்கனவே நிறைய கஷ்டங்கள் இருக்காங்க. அவங்க வந்து எப்படியாவது எங்கேயாவது போய் நம்முடைய அடுத்த தலைமுறையாவது நிம்மதியான ஒரு சுதந்திர சுவாச காற்ற சுவாசிக்க முடியுமான்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களை இந்த மாதிரியான ரிஸ்க் ஜோனில் சிக்க வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு தலைமையான வேண்டுகோள். அப்புறம் ஹீரோயின் அவங்க வந்து நல்லாவே நடிச்சிருந்தாலும் அனகா நல்லாவே நடிச்சிருந்தும் நிறைய இடத்துல லிப்ஸிங் பிரச்சனைகள் நமக்கு நிறையவே இருந்துச்சு. குறிப்பாக ஆத்தங்குடி இளையராஜாக்குமே ஒரு சில இடங்களில் அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஓவராலாகவே லிப்ஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறையா மேக்கர்ஸ் தவற விடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நம்ம ரீசெண்டாக பண்ண ரிவ்யூஸில் கூட நிறையா இடங்கள் நிறையா படங்களில் இந்த இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ஸோ லிப்ஸிங் அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியம். அதுதான் வந்து படத்தோட ரியலாக நம்ம ஒன்றதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அப்படிங்கிறனால அதில் இன்னுமே இந்த மாதிரியான இயக்குநர்கள் வந்து கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இன்னொன்று வைபவ் கேரக்டர் தாண்டியுமே படத்தில் ஜோஜ் ஜார்ஜ் கேரக்டர் தவிர எல்லா கேரக்டருமே வந்து ஒரு கேரக்டர் ஆர்க்காவோ எதுவுமே கிடையாது. லைக் ஆடுகளம் நரேன் மட்டும்தான் ஒரு எப்பயுமே ஒரு கோபமாகவே மூர்க்கமாகவே பார்த்துக்கிட்டு இருக்காரே தவிர மற்றபடி எல்லா கேரக்டருமே நடந்தால் நடக்கட்டும்ப்பா பண்ணால் பண்ணட்டும்ப்பா அந்த டோனில் தான் இருக்காங்க. டானாக்காரன் டேரக்டர் தமிழ், அவர் ஒரு பக்கம் அவங்க சொன்னால் நம்ம செய்யணுமா, அவங்க சொன்னால் நம்ம செய்யணும் தான் அப்படிங்கிறப்பா நீ செய்ய போறியா செய்ய மாட்டேங்கிறியா ஏன் ஏன் ரெண்டு மாதிரி பேசுகிற அப்படிங்கிற டோன்லலாம் இருந்துச்சு. ஸோ எந்த கேரக்டருக்குமே வந்து அவங்களோட கோல் இது தான் அவங்களோட மோட்டிவ் இது தான் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனாலேயே ஒரு படத்தில் ஒரு கனெக்ட்லாம் கனெக்ட் பண்ணி அந்த படத்தை பார்க்கவே முடியல. வைபவ் கேரக்டர் மட்டும் தான் ஆச்சா என்ன இருந்தாலும் வைபவ் ஹீரோ அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். மற்றபடி ஓ அவரே விட்டுங்க விட்டுங்க ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற டோனில் தான் இருக்குது. ஓவராலாக பார்த்தா பப்புனோட இன்டென்ஷன் வந்து ரொம்பவே நல்லதாக இருந்துச்சு, ஹானஸ்டாகவும் இருந்துச்சு, பட் அது ஒரு படமாக எங்கேயுமே கன்வெர்ட் ஆகலை. முக்கியமாக ஸ்க்ரீன் பிளே நிறைய லாஜிக் ஓட்டைகளோடு இருந்ததுனால பப்புன் அவரோட போராட்டத்தை தான் நம்ம எங்கேயுமே ஒன்ற முடியல அப்படிங்கிறது தான் சின்ன வருத்தம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றோம். நன்றி நன்றி. பெரியார் மணியம்மே இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI and ML and ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்.